வருகின்ற 28ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தற்போது தொடங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும்? விஷ்ணு, தமிழக சட்டப்பேரவை வருகிற ஜூன் மாதம் 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூடும் என ஆளுநர் உத்தரவோடு ஆளுநருடைய ஒப்புதலோடு தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு அரசியல் சூழ்நிலையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கான கூட்டத்தொடர் என்பது வருகிற ஜூன் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு அன்றைய தினம் சட்டப்பேரவை என்பது ஒத்திவைக்கப்படும். அன்று பகலில் நடக்கக்கூடிய அலுவல் ஆய்வு கூட்டத்தில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வு கூட்டத்தில் இறுதி செய்யப்படும். குறிப்பாக மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கான இந்த கூட்டத்தொடர் 25 நாட்களுக்கு மிகாமல் நடைபெற வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அரசு ஏறக்குறைய ஒரு 32 நாட்களுக்கு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இதை அலுவல் ஆய்வு கூட்டத்தில் தான் இது 28ஆம் தேதி தொடங்கி எத்தனை நாட்கள் நடத்துவது, எந்தெந்த துறைகளுக்கான மானிய கோரிக்கை எந்தெந்த தேதியில் நடத்துவது என்பது குறித்து ஒரு முடிவு செய்யப்படும். அந்த அலுவல் ஆய்வு கூட்டம் என்பது 28ஆம் தேதி பகலில் பிற்பகல் வாக்கில் நடைபெறும். இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டத்தொடரை பொறுத்த மட்டில் ஏற்கனவே கடந்த 8ஆம் தேதி தமிழக பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று முடிந்த நிலையில அதற்கு பிறகு தேதி குறிப்பிடாமல் தமிழக சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அதே போல தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து காலியாக இருந்த 22 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்தது. தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டம் இந்த கூட்டத்தொடரில் ஒவ்வொரு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது மாறுபட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு 89 இடங்களை கைப்பற்றியிருந்த திமுக இந்த தேர்தலுக்கு பிறகு தற்போது திமுக 100 இடங்களை உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. நன்றி அபினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. வருகின்ற 28ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம்.